வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபேவரேட்டான பொட்டேட்டோ ரைஸ் தான் பண்ண போகிறோம். ஈகன் குட்டி, என்ன பண்ண போகிறோம்? சிக்கன் இல்லடி, பொட்டேட்டோ ரைஸ். உனக்கு பிடிக்குமா? பிடிக்குமாடி, தொங்க பட்டோ. பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நன்றி. உருளைக்கிழங்கு சாதத்துக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஒரு உருளைக்கிழங்கு, 2 டேபிள்ஸ்பூன் அரிசி, 1 டேபிள்ஸ்பூன் துவரம் பருப்பு, கட்டியான தேங்காய் பால், கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, உப்பு. இது வந்து நான் வீட்டில் அரைச்ச ஈவன் குட்டிக்குன்னு அரைச்ச மசால் தூள். இல்லை என்னென்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வரமல்லி, மிளகு, ஜீரகம், அப்புறம் பெருங்காயம், மஞ்சள், அவ்வளோதான். இது சேர்த்து அவனுக்குன்னு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் அவன் காரம் சேர்க்க ஆரம்பிக்கல, அதனால் இந்த பொடி மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இல்லை நான் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்க்க போகிறேன். இந்த சாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, துவரம் பருப்பு மட்டும் எடுத்துக்கோங்க, பாசிப்பருப்பு வேண்டாம். ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து கொலை கொலன்னு இருக்கும், அதனால் வந்து பாசிப்பருப்பு உருளைக்கிழங்குலாம் ரொம்ப சேர்த்தோம்னா ரொம்ப வலுவலுன்னு இருக்கும், ஊட்டும்போது குழந்தைங்களுக்கு டேஸ்ட் பிடிக்காமல் போயிடும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் சின்ன வெங்காயம் இருக்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, ஏன்னா இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தி பண்ணும். பூண்டும் வந்து கேஸ் ட்ரபிள் எடுத்துரும், அதனால வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு, ஜீரகம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் சாப்பாடு செஞ்சு கொடுங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு அரிசியும் துவரம் பருப்பையும் நல்லா அலம்பி ஊற வைக்க போகிறேன். 5 நிமிஷம் ஊறினா போதும். உருளைக்கிழங்கு நான் எப்படி சேர்க்கணுங்கிறது செய்யும்போது உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா இப்போவே நம்ம கட் பண்ணி வச்சோன்னா கருப்பாகிடும், அது நல்லா இருக்காது. அதனால் நம்ம வந்து செய்யும்போது உங்ககிட்ட எப்படி சேர்க்கணுன்னு சொல்கிறேன். 2-3 டைம் அலம்பி ஊற வச்சுட்டேன். ஏன்னா இந்த தண்ணியோடு தான் நம்ம சேர்த்து பண்ண போகிறோம். நீங்கள் இந்த மெத்தடில் கூட பண்ணலாம். உங்கள் வீட்டில் சாப்பாடு இருந்துச்சுன்னா உருளைக்கிழங்கு, பருப்பு இதெல்லாம் நல்லா வேக வச்சு குழந்தைக்கு அதோடு சேர்த்து நீங்கள் அப்படி ஊட்டலாம். இன்றைக்கி நான் தேங்காய் பால் ஏன் சேர்த்துருக்கேன்னா, இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஈகன் குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த தேங்காய் பால் சேர்த்ததுனால நான் இன்றைக்கி வந்து நான் நெய் சேர்க்க போகிறதில்ல. இதுவே வந்துட்டு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், அதனால தான் ஊறட்டும். நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா ஊறிடுச்சு, இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல அரிசி இந்த தண்ணியோட சேர்த்துக்கோங்க. துவரம் பருப்பு, கறிவேப்பிலை. இதை கறிவேப்பிலை நான் கடையும் போது நான் எடுத்துருவேன். நான் கறிவேப்பிலை பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு முழு பெனிஃபிட் அப்படியே போய் சேரும். சின்ன வெங்காயம், பூண்டு, உப்பு, அப்புறம் இந்த மசால் தூள். உங்கள் வீட்டில் என்ன மசால் தூள் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கடையில் உள்ளது முக்கால்வாசி மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. நான் கடையில் உள்ளது எதுவுமே குழந்தைக்கு யூஸ் பண்ணவே மாட்டேன். கொஞ்சமாக அவ்வளோதான். பெருங்காயம், அப்புறம் தேங்காய் பால், இந்த உருளைக்கிழங்கு நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஏன்னா நான் இன்றைக்கி துருவி சேர்க்க போகிறேன். எனக்கு கட் பண்ணி போட்டோம்னா சப்போஸ் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்துச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க. துருவி போட்டு செய்யும்போது நல்லா மசிஞ்சிடும், நான் துருவிக்கலாம். அதுக்கு நான் இந்த கேரட், பீட்ரூட் துருவதை எடுத்துருக்கேன். இதில் இப்படி வச்சுட்டு நான் துருவிக்கிறேன். துருவிட்டேன், நல்லா கலந்து விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 7 விசில் விட்டோம்னா இப்படி பொங்கல் மாதிரி இருக்கும். ஏன்னா குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ஊட்டும் போது தான் ரொம்ப பிடிக்கும். நல்லா கலந்து விட்டுருவோம். உப்பு நான் லாஸ்ட்டில் பார்த்துட்டு தேவைன்னா தான் போட போகிறேன். ஏன்னா முதல்ல வந்துட்டு உப்பு போட்டோம்னா உருளைக்கிழங்கு சாப்பாடுக்கு வந்து ரொம்ப ஹெவியாக தெரியும், அதனால் லாஸ்ட்டில் நான் பார்த்துட்டு போட போகிறேன். உப்பு அடுப்பில் வச்சிடலாம். வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு விசில் விட போகிறேன். விசில் வரட்டும், அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ விசில் விட்டு நல்லா விசில் அடங்கிருச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தோண்டி பட்டும் இருடி தங்கமே, இருடி இருடி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். கருவேப்பிலாம் எடுத்து போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம். இருசாமி இருசாமி போட்டு நல்லா மசிச்சுட்டேன். கொஞ்சம் சாப்பாடு ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால கொஞ்சம் நான் தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு தேங்காய் பால் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் குழந்தைங்களுக்கு நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும், முழு பெனிஃபிட்டும் போய் சேரும். இப்போது இதில் நான் தேங்காய் பால் ஊற்றி ஊட்ட போகிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த சாப்பாடு உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க, டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இஎன் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.